திமுக தலைவர் கருணாநிதி சட்டசபைக்கு வந்தா அவருடைய வேட்டியை உருவிடுவா போறோம் அப்படின்னு அதிமுகவோட தலைமை கழக பேச்சாளர் நிர்மலா பெரியசாமி பேசினது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. தமிழகத்துல சட்டசபை கூட்டம் நடந்து வந்தது. அப்போ திமுக சார்பில் இருந்து கருணாநிதிக்கு இருக்கை வசதி செய்து தரணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்தாங்க. இதையடுத்து திமுகவினர் கோரியபடி வசதி செய்து தரப்பட்டிருக்கு அப்படின்னு அதிமுக சார்பில் சொல்லப்படுது. திமுக தரப்பிலோ கருணாநிதியுடைய சர்க்கரை நாற்காலி சென்று வர்ற அளவுக்கு வசதி செய்து தரப்படல அப்படின்னு சொல்லப்படுது. இதனால கருணாநிதி சட்டசபை கூட்டத்துல கலந்து கொள்ளல. இது தொடர்பா தனியார் தொலைக்காட்சியில விவாதம் ஒண்ணு நடந்தது. அதுல அதிமுக சார்பா தலைமை கழக பேச்சாளர் நிர்மலா பெரியசாமி கலந்துகிட்டு பேசினாங்க. அப்போ அவங்க திமுக தலைவர் கருணாநிதி 93 வயதிலையும் முதல்வராக ஆசைப்படுறாரு, தேர்தல்ல போட்டியிட்டு வெற்றி பெறாரு, ஆனா சட்டசபைக்குள்ளார வர அவரால் முடியாதா அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. அது மட்டும் இல்லாம சட்டசபைக்கு வந்தா அவருடைய வேட்டியை உருவிடவா போறோம் அப்படின்னு சொன்னது பெரிய அதிரடியா இருந்துச்சு. உடனே நிகழ்ச்சி தொகுப்பாளர் மூத்த தலைவரை இந்த மாதிரி எல்லாம் பேசுறது முறையல்ல அப்படின்னு சமாதானப்படுத்தினாரு. ஆனா சமாதானமாகாத நிர்மலா பெரியசாமி, இது மாதிரி எங்க அம்மாவுக்கு அன்று நடந்த போது இந்த ஊடகங்கள் எல்லாம் அப்போ பேசினாங்களா அப்படின்னு தன்னுடைய விவாதத்தை தொடர்ந்துகிட்டே இருந்தாங்க. அவருடைய பேச்சு அனைத்து தரப்பிடத்திலையும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. கருணாநிதி மேல பல விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனா மூத்த அரசியல்வாதி தலைவரான அவரை நடக்க முடியாத நிலையில சர்க்கரை நாற்காலியில நடமாடும் முதியவரை இப்படி பேசுறது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு நடுநிலையாளர்கள் தெரிவிக்கிறாங்க. அதிமுக என்பதே அதிமுக என்றவர்கள் சொன்னாலும் கூட நடைமுறையில் அது அடிமைகளின் திமுகவாகத்தான் இருக்கிறது. அப்படி இருந்தால்தான் அந்த கட்சியில் இருக்க முடியும் என்கிற நிலை சொல்லப்படாமலேயே எல்லோருக்கும் புரிய வைக்கப்படுகிறது.